அதே நேரம் அவள் கணவனாகிய அரசன் எங்கே? என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் போர்க்களத்தில் இருந்தான். அவனை சுற்றி மறவர்கள். ஒளி வீசும் முகப்படாம் அணிந்த நன்கு போர் செய்ய பழகிய யானைகளின் நீளமான தடிமனான தும்பிக்கை நிலத்தில் விழும்படி வெட்டி வீழ்த்தும் வீரர்கள். என்னதான் பெரிய வீரர்களானாலும் ஓரிரு காயங்கள் ஏற்படுவது இயல்புதானே? போர் முடிந்த பிறகு இரவு நேரத்தில் அவர்கள் அந்த விழுப்புண்களுக்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வீரர்களை காண அரசன் வெளியே வந்தான். அவனுடைய பாசறையில் வடக்கிலிருந்து வரும் குளிர்ந்த காற்று வீசியது. ஆனால் அகல் விளக்குகளின் தலைகள் தெற்கு நோக்கி சாய்ந்தன. அந்த வெளிச்சத்தில் அரசன் நடந்தான். அவனுக்கு வழிகாட்ட வீரன் ஒருவன் முன்னே சென்றான். அவனுடைய கையில் ஒரு வேல், அதில் வேப்பந்தழை கட்டப்பட்டிருந்தது. காயம்பட்ட வீரர்களை ஒவ்வொருவராக அரசருக்கு காண்பித்தான் அந்த வீரன். அவர்களை அக்கறையோடு பார்த்தபடி நடந்தான் அரசன். அவன் மீது மழை துளிகள் விழுந்து விடாதபடி முத்துமாலைகள் தொங்கும் வெண்கொற்ற குடை ஒன்றும் பின்னே வந்தது. அந்த பாசறையின் தரையில் கருப்பான சேறு படிந்திருக்கிறது. அங்கே மணிகளை அணிந்த பெரிய கால்களையுடைய பெண் யானைகளும் சேணம் அணிந்த குதிரைகளும் நின்றன. அவற்றின் மீது மழை துளிகள் விழ அவை சிலிர்த்து அதனை தள்ளின. நடக்க நடக்க அரசனின் அழகான ஆடை இடப்பக்கமாக விழுந்தது. அவன் அதனை எடுத்து அணிந்து கொண்டான். வலக்கையை தனக்கு வழிகாட்டும் வீரனின் தோல் மீது வைத்துக் கொண்டான். விழுப்புண் பட்ட ஒவ்வொரு வீரரையும் அவன் அன்போடு பார்த்தான். அவன் முகம் மலர்ந்திருந்தது. அந்த ராத்திரி நேரத்திலும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவனோடு எதிர்த்து போரிடும் பகை மன்னரை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம்தான் அவனுக்கு. கொற்றவை அருளில் அந்த எண்ணம் நிறைவேறினால் தலைவனுக்கும் மகிழ்ச்சி,